ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புகிறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கமெண்ட் ப்ரோம் இருக்குல்ல, ஸோ வந்து கமெண்ட் ப்ரோமில் வந்து இருக்கிற கோடிங்ஸை வந்து நம்ம வந்து காப்பி பண்ண முடியாது ஒரு சில நேரத்துலலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து ஒரு பிளாக் பார்த்துட்ருக்கீங்கன்னா, அந்த காப்பி அந்த கண்டென்ட்லாம் காப்பி பண்ண முடியாது. அந்த காப்பி பண்ண முடியாத கண்டென்ட்டை வந்து நம்ம இப்படி கிராப் பண்ணி அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்றத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி தான் இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் கூகுள் குரோமில். ஸோ வந்து பிளாக் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டுவாங்க. ஸோ வந்து வந்து இங்கே பாருங்கள், செலக்ட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு காட்டு பாருங்கள். பிளாக் பாக்ஸ் செலக்ட் காப்பி பேஸ்ட் சர்ச் அப்படின்னு காட்டுதில்ல. ஸோ வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இங்கே ஆட் பண்ணலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு கிராப் பண்ண வச்சுக்கலாம். ஒன் செகண்ட், யூடியூப்லேயே போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குது, இந்த டெக்ஸ்ட் நம்ம காப்பி பண்ண முடியாதுன்னா அதை வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே பாருங்கள் இதை அப்படியே கிராப் பண்ணிக்கலாம். அப்படியே கிராப் பண்ணால் போயிட்டு நம்ம நோட் பேடில் வந்து நம்ம வந்து டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுத்தாலே பேஸ்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து நம்ம இதை பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது திரும்பி நம்ம கிளிக் பண்ணிட்டு கிராப் கொடுத்துக்கலாம். கிராப் கொடுத்துட்டு நம்ம நேராக போயிட்டு நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பியும் பேஸ்ட் கொடுப்போம். ஸோ வந்து பேஸ்ட் கொடுத்தா ஒன் செகண்ட் ஆகலை, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து குவாலிட்டி மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம நோட் பேடில் திரும்பி போய்க்கலாம். போயிட்டு நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டா, ஸோ வந்து நம்ம வந்து எந்த கோடிங் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த கோடிங் வந்து அப்படியே வந்துச்சு பாருங்கள் டிட்டோவாக. ஸோ வந்து இது வந்து சரியான யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுற கோடிங் பார்ப்போம். வெப்சைட் கோடிங் அப்படின்னு சும்மா பார்ப்போம். இங்கே இருக்குல்ல இந்த பேசிக் கோடிங். ஸோ வந்து இந்த பேசிக் கோடிங்கை நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. ஸோ வந்து வந்துருச்சு. நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் கோடிங் பார்க்குறீங்க. ஸோ வந்து நம்ம அந்த கோடிங் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த பிளாக் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். எதுக்காகனா நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கோடிங் என்னென்ன கோடிங்கோ அதை நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியதான். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டு நோட் பேடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். நீங்கள் டைப் பண்ணவும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கோடிங் ரன் பண்ணி பார்த்துக்கலாம், ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில பிளாக்ஸ்லலாம் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்லாம் எடுக்க முடியாது. அந்த டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா கண்டிப்பாக சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.